بسم الله الرحمن الرحيم. இன்று ரபீயுல் அவ்வல் 12 பிறை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை மிகு விமரிசையாக வெகு சிறப்பாக நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய மிக உற்சாகமாக கூடிய நாம் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நினைக்க வேண்டியது இருக்கிறது. என்ன அப்படின்னா, இதே தினத்தில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கப்பட்ட தினமும். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு வந்து தயக்கமா இருக்கு. இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு பிரிந்த தினமும் அதுதான் என்பதை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களும் நாம தான் இருக்கிறோம். பெண்மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் தன்னுடைய நூறில் இருந்து முதன் முதலாக படைத்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறில் இருந்துதான் அல்லாஹ் எல்லாத்தையுமே படைக்கிறான், இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து. அப்போ இந்த உலகம், வானம், பூமி, அல்லாஹ்வுடைய அரிசி, நம்மளுடைய தகுதிர்களை எழுதிய அந்த கலம், லவ்ஹுல் மஹ்ஃபூல் பதிவேடு, கடல், எல்லாமே, மலக்குமாரிகள், மனிதன், மற்ற உயிரினங்கள், இவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் படைக்கிறான். அப்ப முதன் முதலில் படைத்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், அவர்களை படைக்கலன்னா நான் இந்த உலகத்தை படைக்கல அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுல முக்கியத்துவம் கொடுக்கறான் அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். ஆனா அதை இன்னும் நம்ம எப்படி அதை எடுக்கணும்னா, அவர்கள் இல்லாமல் நாம எல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய ஷார்ட்டான ஒரு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அவர்களை படைக்கல அப்படின்னா அவர்களுடைய நூறில் இருந்து நம்மளை எல்லாம் படைச்சிருக்க மாட்டான். அப்போ அவங்கள படைச்சனால தான் நம்மளை எல்லாம் படைத்தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். பெண்மிக்கவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன்னு அல்லாஹ் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டான். அதனால தைரியமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவமும் செய்யல. ஆனா எந்த பாவமுமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 70 முதல் 100 முறை வரை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்கதான் பாவமே செய்யலையே, ஏன் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? அதே மாதிரி சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்துல தௌபை செய்து அழுது கண்ணீர் வடித்து புலம்பி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருந்தார்கள். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நம்மளும் சில பேர்கள் சில பகுதியினர் செய்த தவறுகளை நினைச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம், தஹஜ்ஜுத்துல உட்காந்து அழுது கேட்கிறவங்க இருக்காங்க, நேரடியாக அல்லாட்ட பேசுகிற மாதிரியே புலம்பி அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடியவங்க இப்படி பல மாதிரி இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பாவம் செய்கிறோம், நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கு என்ன காரணம், அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்புக்கு என்ன காரணமாக, என்ன பாவம் காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும்.
கர்மமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நிகழக்கூடிய பாவங்களை ஐந்து விதமாக நாம் பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், பாவத்தினுடைய முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, மனசால் முதல்ல பாவத்தை நினைப்பது. உள்ளத்தில் தோணுதுல்ல எண்ணம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு தோணுதுல்ல, அதுதான் முதல் ஸ்டேஜ். எல்லா பாவத்துக்குமே அதான் காரணம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது உன்னிடத்தில் நினைவோடு இருக்கிற வரைக்கும் என்னிடத்தில் அது கணக்கு இல்லை, ஆனால் அந்த நினைவை செயல்படுத்த நீ முற்பட்டுட்ட செயல்படுத்திட்ட அப்படின்னா தான் என்னுடைய பார்வையில் அது பாவங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒரு அஃபு தர்றான், மன்னிப்பு தர்றான். இரண்டாவது சிறு பாவங்கள், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய பாவம், அதை கொண்டு மனசில் ஒரு சிறு சஞ்சலம், சிறு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊசலாட்டங்கள் ஏற்படுறது, காதால் கேட்கக்கூடிய பாவங்கள், அதை கொண்டு உள்ளத்தில் சில ஊசலாட்டங்கள் ஏற்படுவது, இப்படி சிறு சிறு பாவங்கள் நிறையா இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா எப்படி மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக, நாம் செய்யக்கூடிய சதக்காவின் காரணமாக, நமக்கு சிறு சிறு சோதனைகளை தருவதின் காரணமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறான். இது சிறு பாவங்கள். மூணாவது ஒன்று இருக்குது, ஷிர்க்கு வைக்கக்கூடியது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியது. இன்னைக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நான் இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, என்ன அல்லாஹுவை விட்டுட்டு ஷைத்தானிடத்தில் உதவி கேட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் மாறிடுச்சு. ஆனால் இதை கொண்டு நம்மளுடைய உள்ளத்தில் ஏதாச்சும் உறுத்தல் ஏற்படுதா அப்படின்னா இல்லை. நான்காவதாக பெரும் பாவங்கள், கொலை, ஜினா போன்ற பெரிய பெரிய பாவங்கள். ஐந்தாவதாக ஹக்குக்குல் இபாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பிறருக்கு நாம் செய்யக்கூடிய இன்னல்கள், இடைஞ்சல்கள், அவருடைய வாழ்க்கையில் நாம் செய்த துரோகங்கள், இதெல்லாம் வந்து அந்த மனிதன் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்ட பாவங்கள். இப்போ இப்படி ஐந்து வகையான பாவங்கள் இருக்கு. ஆனால் நபிமார்களும் சஹாபாக்களும் பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடினார்கள், தௌபா செய்தார்கள். நாமளும் பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறோம். இந்த ரெண்டு பேரும் செய்த பாவத்தினுடைய தரம் என்னன்னு பார்க்கணும். அவர்கள் எதையெல்லாம் பாவமாக நினைத்து தௌபா செய்தார்கள், நாம் எதையெல்லாம் செஞ்சுட்டு அது பாவமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லது பாவம்னு தெரிஞ்சால் தௌபா செய்கிறோன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி தான் நம்மளுடைய நிலைமை இருக்கும். பெருமமிக்கவர்களே, நபிமார்களும் சஹாபாக்களும் நாதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், இவர்களெல்லாம் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. எதை பாவமாக நினைத்து அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா, தன்னுடைய உள்ளத்தில் ஒரு பாவத்தை பற்றி அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, இந்த பாவத்தை செய்யறதுக்கு உள்ள ஆசைப்படும், உடனே அதை ஒரு பெரும் பாவமாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள். அல்லது அந்த மனதில் அப்படி ஒரு எண்ணம் கூட வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு செஞ்சது தான் நபிமார்கள் செய்த தௌபா, பாவ மன்னிப்பு. ஆரம்பமே வந்துடக்கூடாது, அதுக்குள்ள ஆரம்ப ஒரு ஸ்டேஜே என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு பயந்து தௌபா செஞ்சவங்க நபிமார்கள். நம்ம செய்கிற தௌபாலாம் அப்படியா இருக்கு, ஒன்றாவது ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ், மூணாவது, நாலாவது, அஞ்சாவதுன்னு தாண்டி இன்னும் பல டெக்னிக்கலான டிஜிட்டல் முறையிலெல்லாம் பெரிய பெரிய பாவங்களெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ அவர்கள் செய்த தௌபாவிற்கும் நம்ம செய்கிற தௌபாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தா, அவங்க செஞ்ச தௌபாவெலாம் நான் பாவமே செஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு தேடினாங்க.
மனசுல ஒரு சிறிய ஒரு தவறான ஊசலாட்டங்கள் வந்துட்டா கூட அதை பெரிய பாவமாக நினைத்தாங்க நினைச்சாங்க. ஆனா நம்ம வந்து அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுல இருந்து, அடுத்தவன் சோத்துல மண்ணள்ளி போடுறதுல இருந்து, அடுத்தவனை தெருவில் அனுப்பாட்டி சந்தோஷப்படுறதுல இருந்து, இதை செய்வதற்கு எந்த எல்லையையும் நாம் தாண்டுவதற்கு தயாரா இருக்கிறோம் இந்த உலகத்துல. இன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்துல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் நல்லா இருக்கிறேங்கிறத விட பிறர் நல்லா இருந்துடக்கூடாதுங்கிறதுலதான் ரொம்ப அக்கறை காட்டுறோம். இப்போ ஒரு வெளியில உள்ளவன் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை பத்தி தெரியாது பாருங்களேன், அப்ப இவன் நல்லா இருக்கிறான் நல்லா இல்லைங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா, தன்னுடைய உறவுதாரர்கள், தன்னுடைய நண்பர்கள், இப்படி ஒன்னா கூடி வாழக்கூடியவங்களுக்கு தான் இவனை பத்தி அவனுக்கு தெரியும், அவனை பத்தி இவனுக்கு தெரியும். அப்ப இந்த விஷயத்துல இவன் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு போராமப்படுறதா இருந்தா யார் படுவாங்க, யார் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாத்துக்கிறீங்க. பெருமைமிக்க அடிக்கடி நான் சொல்ற விஷயம் ஒண்ணு, அல்லாஹுவை அஞ்சு தொழக்கூடியவர்களாக காணப்படுகிற மனிதர்கள், அல்லாஹுவை பற்றிய பிறருக்கு சொல்லக்கூடிய மனிதர்கள், அல்லாஹுவை பற்றி மார்க்கத்தை பற்றி பிறருக்கு பாடம் செய்யக்கூடியவர்கள், எடுத்து சொல்லக்கூடியவர்களே இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு போய் ஒரு சிஹுரு, ஒரு ஷைத்தானை வைத்து சிஹுரு செய்யக்கூடிய ஒரு இறை மறுப்பாளனிடத்துல போய் நின்று அதை செஞ்சு இவனுடைய குடியை கெடுக்கணுங்கிற எண்ணம் இவனுடைய உள்ளத்துல மேலோங்கி நிக்குது அப்படின்னா, இவனுடைய ஈமான்ல என்ன பவர் இருக்குன்னு சரி பண்ண அவங்களே அதை வந்து சரி செஞ்சு பார்க்கணும். பெண்புமிக்கவர்களே, இப்ப நீங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நாம வந்து இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பதால் எப்படி எப்படி எப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் இங்க நடக்குதுங்கிறத நம்மளுக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு செஞ்சு இவன் தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தான், எனக்கு இவன் தான் இந்த வாழ்க்கையை கெடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது, மனிதர்கள் இதையெல்லாம் ஒரு வேலையாக நினைத்து நடக்கிறார்களா? அதாவது பாருங்க, ஒரு தாய் ஒரு காசை கொடுத்து கடையில போய் இந்த ஜாமா வாங்கிட்டு வாண்டா மூஞ்ச காட்டக்கூடிய மனுஷன், ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பல மைல் தூரம் காடி எடுத்துக்கிட்டு காடியில எண்ணெய் போட்டுக்கிட்டு அவனை போய் என்ன செய்யணுமோ செஞ்சு, செய்யற இடத்துல செஞ்சு, அவனுடைய வீட்டு வாசல்ல அதை தூவி, இப்படி எல்லாம் நடக்குது. பெரும்பு மிக்கவர்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. உலகத்துல இப்படிலாம் இருப்பானா? இப்ப மனிதனுடைய இயற்கையான குணம் எப்படி இருக்கும்னா, இப்ப என்னைய ஒருத்தன் அடிச்சிட்டான், எனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சிட்டான் அப்படின்னா எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு விட்டுருவோம்னு வச்சுக்கிறீங்களே, யதார்த்தமாக அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா நம்ம உள்ள நினைக்க நம்மளுக்கு அப்படி செஞ்சான்ல அதான் அனுபவிக்கிறான். இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஆறுதல் அடைவோமே தவிர அது கூட தப்பு தான். ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒருத்தன் பிடிக்கலையா, அவன் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில நல்லாவே இருந்துடக்கூடாதுங்கிறதுல சொல்லுவாங்க பாருங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வாழ்க்கையே விட்டுட்டு இதுக்காக வேண்டி பல முயற்சிகளை எடுத்து நடக்கக்கூடிய மக்களை நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். பெரும்பிக்கவர்களே, இந்து போன்ற நடைமுறைகள்லாம் நம்மள்ட்ட மாறணும் அப்படின்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினால் மட்டும் போதாது, அவர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதையும் நம்ம யோசிக்கணும். எதற்காக அல்லாஹ் அவர்களை இந்த பூமிக்கு இறக்கினான், எதற்காக அவர்கள் வந்தார்கள், வந்து எப்படி செயல்பட்டார்கள், அவருடைய வாழ்க்கை என்ன, நமக்கு சொல்லி தந்த பாடங்கள் என்ன என்பதை எல்லாம் கவனித்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை சீர்படுமே தவிர, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதால் பரக்கத்து இருக்கு, அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில முழு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னா
கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை பேணி நடப்பதன் மூலமாக தான் வருங்கிறத நம்ம உணரணும். பெண்மமிகள் எனக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு உதாரணம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களையும் மறுமையை நோக்கி வாழக்கூடிய மக்களையும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்குறதா இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம் நான் அடிக்கடி இந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்யும்போது நான் பார்ப்பேன். எப்படி அப்படின்னா, சில பேர்கள் இந்த ஊரில் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு தேவையான அளவுக்கு கூட காசு பணங்கள் சேர்க்க முடியாமல் அவனுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகாமல் போகிறவங்களும் ஃப்ளைட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு, பொழுது போக்குறதுக்கு, இருக்கிற காசு பணங்களை செலவழிக்கிறதுக்காக வந்துட்டு போகிறவங்க திரும்பி போகிறவங்களும் அந்த ஃப்ளைட்டில் இருப்பாங்க. நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஜாலியாக காலம் கழிக்க வந்தவர்கள் ஆடம்பரமாக இருப்பார்கள், அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எப்படின்னா, அவன் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருப்பான், ஃபேமிலியாக வந்திருப்பான், டிக்கெட் புக் பண்ணும்போதே உனக்கு பிரியாணி எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட எல்லாம் ஆர்டர் பண்ணி அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஃப்ளைட்டில் பக்கத்து சீட்டில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற பணத்தை பூரா ஊருக்கு அனுப்பிட்டு பயணத்துக்கு கூட பத்தாத அளவுக்கு காசை வச்சுக்கிட்டு டிக்கெட் எல்லாம் போட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு புக்கிங் பண்ணுறது அல்லது சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம்லாம் இருக்காது. நம்ம ஊரில் போய் பிள்ளைகளை பார்க்கணும், தாய் தகப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் அவன் அந்த சாப்பாடை பற்றிலாம் நினைக்கவே மாட்டான். அப்போ இந்த ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தா அப்படின்னா, ஒரு சம்பவம், ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினை கிடைக்கும். என்ன அப்படின்னா, இவன் அப்படி உட்காந்து பிரியாணி அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பான். அங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் சாப்பாடை பற்றி நினைச்சே பார்க்காம சாப்பாடு ஆர்டர் பண்ணாமல் அவன் இருப்பான். அப்போ இவன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னு பார்த்தா, அப்படியே கையை கட்டிட்டு தூங்குற மாதிரியே இருப்பான். ஏன்னா அவன் சாப்பிட்றத அந்த உள்ள ஊசலாட்டம் இருக்கும்ல, நம்ம சாப்பிடல, நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அல்லது நம்மளை பார்த்து இவன் எது தப்பாக நினைப்பானோ இலக்கமாக நினைப்பானோ அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் அவன் கட்டுப்படுத்தி எப்படி அதை கையாளுவான் அப்படின்னா, சீட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு தூங்குற மாதிரியே இருப்பான் இவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும். பெண்மமிக்கவர்களை இந்த சம்பவம் நம்மளுக்கு வந்து என்ன பாடத்தை நம்மளுக்கு தருது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்தை ஜாலியாக கழிக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து நாம் படிக்கிற பாடம் இதுவாக தான் இருக்கணும். அவர்களை பார்த்து ஆசைப்பட்டு நம்மளுடைய உள்ளங்களை அலைமோத விடக்கூடாது. அப்போ அவனுக்கு என்ன என்ன தெரியுமா இருக்கும், இவங்க என்னெல்லாம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் எவ்வளவு நேரம், 2 மணி நேரம் ஃப்ளைட்டு பறக்கும், அங்கே போய் இறங்கிறோம், நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் தன்னுடைய உள்ளத்தை வந்து அவன் கட்டுப்படுத்தி வச்சுருப்பான். இதே மாதிரி இந்த உலகத்தில் பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, ஏமாற்றமாக தெரியும். என்னடா அவன்லாம் அவ்வளோ ஜாலியாக வாழ்கிறான், அவ்வளோ ஜாலியாக ஆட்டம் போடுறான், காசு பணத்தை வச்சு வாழ்கிறாங்கடா, அவங்க தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம உள்ளம் வந்து நினச்சி நம்மளை வந்து அங்கிட்டு நம்மளை இழுக்கும். அந்த ஈமானை விட்டு என்ன செய்ய சொல்லும், தொழுகிறது ஓதுறது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, முதல்ல இதை நம்ம அனுபவிப்போம். ஆனால் அந்த மனிதன் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம் நினைக்கிறான் பார்த்தீங்களா, 2 மணி நேரம் ஃப்ளைட்டு பறக்கும், அப்புறமே நம்ம அங்கே என்ன செய்யலாம், வேண்டியதை சாப்பிட்டுக்கிறலாம், வீட்டுக்கு போனாலே போதுன்னு நினைக்கிறதான் அவனுடைய நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி பெருமை மிக்கவர்களை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி தான் வாழணுங்கிறத அந்த படிப்பினை எனக்கு பல முறை யோசிக்க வச்சிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் அழகு காட்டி ஏமாற்றக்கூடியவர்களெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்துடக்கூடாது.
பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ்க்காக வேண்டி இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதையெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் தானே கண்ணை மூடி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு எப்படி அந்த மனிதன் அந்த ஒரு டெக்னிக்கை கையாளுறானோ அதே மாதிரி அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முஃமின்கள் முத்தகீன்கள் சாலிஹீன்கள் இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்களை வந்து இந்த உலகம் ஏமாற்ற முடியலை. அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் ஏமாறலை, ஆசாபாசங்களில் ஈடுபட்டு அவர்களை துளைத்து விடவில்லை. குறிக்கோளோட வாழ்ந்தாங்க. என்னப்பா வாழ்ந்தா எவ்வளோ நாளைக்கு அவன் வாழ்ந்துருவான், இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழாமல் இருந்தால் நான் எவ்வளவு காலத்துக்கு வாழாமல் இருந்துருவேன், எல்லாம் இந்த மூத்து வரைக்கும் தானே, மூத்து வரைக்கும் என்ன மௌத்து கிட்டக்கதான் இருக்குது, எப்போ வரும்னு தெரியாது, அந்த மௌத்து வரைக்கும் நான் பல்ல கடிச்சிட்டு நான் இப்படி தான் வாழுவேண்டு அல்லாஹுடைய பாதையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை புறக்கணிக்க கற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆனார்கள். பெருமமிக்கவர்களே, இந்த உலக வாழ்க்கையை இந்த ஒரு ஃப்ளைட்டுடைய பயணத்தில் நம்ம பார்க்க முடியுது. அந்த ஃப்ளைட்டு பயணத்தில் எப்படி அந்த உணவுக்கு வழி இல்லாத ஒருவன் அதை டெக்னிக்காக எப்படி கையாண்டு அந்த நேரத்தை கழிச்சானோ அதே மாதிரி ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க கற்றுக்கொண்டால் அவன்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவன், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மளையும் கபூல் செய்வானாக.